ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இது போல் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம இடித்து சாராக எடுத்துக்கணும். இது மாதிரி சோத்துக்கத்தாழையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஜூஸாக எடுத்துக்கணும். நெல்லிக்காய் இதையும் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கிட்டால் நமக்கு இதில் இருக்க பலன்கள்லாம் உடனே கிடைக்கும். இது போல் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இல்லைன்னா இது போல் ட்ரை பண்ணி கூட வச்சுக்கோங்க. நம்ம இடித்து தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் இதுலேயும் நமக்கு என்னென்ன விட்டமின் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குவோம். இது போல் இந்த கருவேப்பிள்ளை காய வச்சு வச்சுருக்கோம். கருவேப்பிள்ளை, மருதாணி இலை எல்லாத்தையும் நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். நம்ம எண்ணெய் காய்ச்சிறப்ப கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கும். இது வந்து கீரான இந்த வேர். இந்த வேர் வந்து முடி உதிர்ந்த பாகங்கள்லேருந்து தலையில் நம்ம தொடர்ந்து தடவிட்டு வந்தால் அந்த வேர் பாகங்கள் ஓப்பன் ஆகி முடி நல்லா வளரும். குளிர்ச்சியை தரக்கூடியது இது. இது வந்து நம்ம இந்த மஞ்சக்காமலைக்கு பயன்படுத்துவாங்க மருந்தா. ஏன்னா உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுனால இது அவ்வளோ பலன் இருக்குது. இதையும் நம்ம இடித்து எண்ணெயில் காய்ச்சணும்னா இதில் இருக்க ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி செம்பருத்தி தழை இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதையும் நம்ம இடித்து எண்ணெயில் போடப்போகிறோம். எவ்வளோ மூலிகை பாருங்கள். இதில் வந்து துளசி வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. இந்த வேர்வை வாசனையெல்லாம் போக்கக்கூடியது, பெயின் தொலையிலேருந்து நம்மளுக்கு விடுபடக்கூடியது. இதையும் நிறைய நம்ம காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம காய்ச்சின உடனே வெட்டி வேர் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தழையோட வாசனையெல்லாம் கட்டுப்படுத்தி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா லெமன் லீஃப் இது, எலுமிச்சம்பழம் இலை இது, காய வச்சு வச்சுருக்கோம். வேப்பிலையோட இலை இதையும் நம்ம நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி. இதெல்லாமே நம்ம போட்டு இடிச்சிட்டு எண்ணெய் காய்ச்சிருப்ப நமக்கு இதில் உள்ள கலர்ஸ் ஃபுல்லாக நமக்கு எண்ணெயில் வந்துடும். இது வந்து ஆவாரம் பூ ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச ரோஜா இதழ்களும் இருக்குது. இது போல் நிறைய விதமான மூலிகைகளை நம்ம இடித்து நம்ம கூந்தல் தைலம் தயாரிக்கிறப்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான கூந்தல் நமக்கு கிடைக்கும். முடி வந்து உதிராது உஷ்ணத்தால். எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். கொஞ்சமாக அந்த வேர்க்கால்களில் படுற மாதிரி லைட்டாக தடவிட்டால் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் அந்த எண்ணெய் தடவைனா கொஞ்சம் பிடிக்காது. கொஞ்சம் ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சொட்டு தடவிட்டு பாருங்க. அன்றாட வேலைகளை செய்யலாம். இதையெல்லாம் எப்படி இடித்து நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோன்றதை பார்க்கலாம். தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துருக்கோம். இதை நம்ம ஒரு தடவை நல்லா இடிச்சுக்கலாம். வாஷ் பண்ண கீழா நெல்லி வேர் இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வேரும் நமக்கு பலன், முழு பலன் உண்டு. குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த துளசி விதையோடு இருக்குது பாருங்கள். இதையும் போட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டால் நமக்கு வந்து நல்ல எசன்ஸ் கிடைக்கும். எண்ணெய் காய்ச்சிடாம முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயாக வச்சு காய்ச்சிங்க. நல்ல கலராக, நல்ல பிளாக் கலராக கிடைக்கும். Thank you.
பண்ணி இதுலேயும் அந்த ஒரு நல்ல விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இந்த செம்பருத்தி மரம் வீட்டில் ஒரு மரமாவது வைங்க. வாரம் ஒரு முறை இந்த இலையை நல்லா ஊற வச்சு கொதிக்க வச்சு அந்த நல்லா தடவுனாலே நமக்கு முடி நல்லா முதிர்ந்தது கண்ட்ரோல் ஆகும், குளிர்ச்சி ஆகும். நல்லா இந்த ஒரு சில்கி எஃபெக்ட் பர்த்தியாக நல்ல முடி நிறைய இருக்கும். மரத்தோட தழையுது. இதையும் நம்ம நமக்கு வந்து விட்டமின் சி கிடைக்கும் இந்த இலை மூலமா. இதையும் நம்ம எண்ணெயில சேர்த்து பார்த்து போறோம். ஆவாரம் பூ இலை தழையெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். இதையும் இதுல சேர்த்துக்கலாம். நமக்கு இதுல எல்லாம் எவ்வளவு பலன் இருக்கு தெரியும். முக்கியமா வேப்பிலை வந்து நமக்கு தலையில் சூரி சிறங்கு படை அந்த மாதிரியெல்லாம் வரும், ஃபங்கஸ்லாம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வராது. கொஞ்சம் காய வச்சு இடிச்சுக்கிட்டா இத்தனை வகை மூலிகையும் போட்டு நம்ம கூந்தல் தைலம் தயாரிக்கிறப்ப ஒரு வலிமையான உங்களுக்கு ஆரோக்கியமான முடி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் என்ன எப்படி காய்ச்சறதுன்னு தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செக்கில் ஆடுன தேங்காய் எண்ணெய் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுங்க. இது ஜடாமுடி, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருக்கோம், நெல்லிக்காயை இடிச்சு வச்சிருக்கோம், பெரிய நெல்லிக்காய், இது வெங்காயத்தை இடிச்சு வச்சிருக்கோம், சின்ன வெங்காயம், செம்பருத்தி, ரோஸ் ஆவாரம்பு எல்லாம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்ததெல்லாம் நல்ல உரம் இடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெய் காய்ச்ச உடனே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணால் நல்ல ஒரு கலர் வரும். காய்ச்சி முடிச்சுட்டு கிடைக்க வச்சப்போ இந்த அவுரி இது நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். கொஞ்சமாக போட்டுக்கணும், ஈஸியாக இறக்கி வச்சுட்டு அந்த சூடல்லே போட்டால் நல்ல கலர் கிடைக்கும். ஹேர் கலரிங்கும் நம்ம பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நல்ல ஒரு பலனும் இருக்கும். எல்லாத்துலேயும் நிறைய விட்டமின்கள் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான உடல்னா நமக்கு
கடா மஞ்சள் இந்த வேர்வையும் நம்ம போட்டுக்கிறோம். நல்ல எண்ணெய் நல்லா தெளிஞ்ச உடனே வடிகட்டி வச்சுக்கிறோம். பாருங்க கலர்ஃபுல்லாக வருது. இதில் என்னென்ன மூலிகை போட்டுருக்கோன்னா, தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சி, வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், ஜடா மஞ்சள், இப்போ நம்ம பச்சை இலையில வந்து வேப்பிலை, செம்பருத்தி இலை, எலுமிச்சை இலை, செம்பருத்தி பூ, துளசி, இவ்வளோ மூலிகை பாருங்கள், ஆவாரம் பூ, கீழாநெல்லி வேறு, இது மாதிரி பலவிதமான மூலிகைகளை பயன்படுத்தி ஆலோவேரா, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை வச்சு காய்ச்சின எண்ணெய் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரோஸும் செம்பருத்தியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம நிறைய சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஊறிச்சுன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான எண்ணெய் கிடைக்கும். பாருங்கள் இப்போ நமக்கு காய்ச்சிறப்பே இருக்குது. இதுலேயே நம்ம இந்த இரும்பு வாணல்லே ஒரு 2 டேஸ் வச்சோம்னா நல்ல கலர் வரும் எல்லா இடத்துலையும்.